மாமன்னர் போலி தேவனின் 308வது பிறந்த நாளையொட்டி செப்டம்பர் 1ஆம் தேதி தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவ்வலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று சுதந்திரத்திற்காக முதன் முதலில் முழக்கமிட்ட போராட்ட மாவீரரும் வீர உணர்ச்சியும் இறை உணர்வும் மிகுந்தவருமான மாமன்னர் பூலித்தேவன் 308வது பிறந்தநாளான செப்டம்பர் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு தென்காசி வடக்கு மாவட்டம் நெற்கட்டும் செவல் என்ற இடத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், தளவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் மரியாதை செலுத்துவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கழக அமைப்பு செயலாளர்கள் கருப்புசாமி பாண்டியன், ராஜன் செல்லப்பா, சுதா கே. பரமசிவன், முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா, கழக அமைப்பு செயலாளர்கள் முருகையா பாண்டியன், ராஜேந்திரன், ஏ.கே. சீனிவாசன், கழக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் இன்பதுரை, முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, மாவட்ட கழக செயலாளர்கள் தச்சை கணேசராஜா, கிருஷ்ண முரளி, செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் ஆகியோர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா, தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ண முரளி, தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் ஆகியோர் இணைந்து இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் மாமன்னர் போலித்தேவனுக்கு மரியாதை செலுத்தும் இந்நிகழ்ச்சியில் தென்காசி வடக்கு, தெற்கு, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.